ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அவரக்காய் அவரக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி நான் செய்கிறேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து கடுகு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வந்து நல்லா பொரியணும். சிம்பிளாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன், ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்களும் செய்யுங்க, ரொம்ப ஈஸியானது தான். நல்லா கடுகெல்லாம் வெடிக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இது மூணையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இது மூணையும் போட்டிருக்கேன் எண்ணெய் பொரிச்சோடனே. இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக செய்யலாம். அவரக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா. கொஞ்சம் வந்து வெங்காயம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பச்சை மிளகாய் போடுறத விட வரமிளகாய் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்துட்டு வரமிளகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. வணக்கும் போதே நல்லா மணம் வரும் வரமிளகாய் போட்டிங்கன்னா. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கிட்ட வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது சொல்கிறேன். பாருங்க, நம்ம போட்டதை விட இப்போ பாருங்கள் எப்படி வந்துடுச்சு வெங்காயம். இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி. இப்போ நம்ம மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நானே பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சிருங்க. நல்லா தெரியலண்ணா, ஆனால் இந்த அவரக்காய் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற மெத்தட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து தக்காளி வணங்கணும். வணங்கிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தக்காளி தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த இதில் வந்துட்டு இப்போ நம்ம என்னென்ன மசாலா போடுறோமோ அதை வந்து நான் சொல்கிறேன். பக்கத்துலேயே அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு வச்சுருக்கிறேன், அதனால் இந்த இப்போ கொஞ்சம் நேரத்தில் விசில் வந்துடும் பாருங்கள். சாப்பாடு வச்சுருக்கிறேன், இப்போ விசில் வரப்போகுது. அதுக்குள்ளார நம்ம அவரக்காய் பொரியல் செஞ்சிட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம், போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம், அப்போ தான் வந்துட்டு நம்ம காரம் அந்தளவுக்கு வராது. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள்னா 1.5 ஸ்பூன் ஆட்டம் மல்லித்தூள் போடுங்க. போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம
மசாலா நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அவரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது நல்லா இந்த இந்த கட் பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதை விட ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அந்த சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது அது மாதிரி செஞ்சால் எனக்கு பிடிக்காது. இது மாதிரி ஓரளவுக்கு ஒரு விரல் இஞ்சாச்சும் நம்ம நீட்டமாக அறுத்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அவரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, அவரைக்காய்லாம் நான் போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா ஒரே கையில் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால சரியாக கிண்ட முடியல. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். பாருங்க, இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து காய்க்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ காய்க்கு தேவையான தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நம்ம சிம்பிளே வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சிட்டோம்னா இது எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது காய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ இப்படி இருக்குதுங்களா, இப்போ இப்படி இருக்குதுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா சுருண்டு வரும். அப்போ வந்து காய் வெந்துடுச்சு. இப்படி இருக்கிற காய் வந்துட்டு வெந்த வாட்டி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இருங்க, வெந்த வாட்டி நான் காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா காயெல்லாம் வெந்திருக்கும். பாருங்கள், காய் கலரில் இப்படி மாதிரி நல்லா வெந்து வந்துருக்குதுன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து இப்போ மழைலாம் பெய்யறனால வந்துட்டு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப கேட்குது. அதனால் வந்துட்டு நான் அவரைக்காய் பொரியல் செஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றது தான், நீங்கள் ரசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். பாருங்கள், ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நுரக்கட்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அது கொதிக்கூடாது ரசம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டீங்க, ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கார பசிக்குதாம்மா, அதனால் கேட்டுட்ருக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் வாங்க. உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் செஞ்சீங்க, எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா சமையலும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மதியானத்துக்கானது இப்போ நம்ம சாப்பிட்லாம். உங்கள் ஊர்லேயும் மழையெல்லாம் பெய்யுதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் மதியானம் என்ன செஞ்சு சாப்பிட்ணும் உங்களுக்கெல்லாம் தோணுதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.